Hi with Chithra. Social talk. அடுத்த சாய் சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளர் பா. ராகவன், பத்திரிகையாளர், எழுத்தாளர், சின்னத்திரை வசனகர்த்தா என்று பல முகங்களுக்கு சொந்தக்காரர் தான் பா. ராகவன். டாலர் தேசம், நிலமெல்லாம் ரத்தம், மாயவிலை, எதி போன்ற மிகச்சிறந்த படைப்புகளை தமிழ் வாசகர் வட்டத்துக்கு தந்த பா. ராகவன் இதுவரையிலே 70க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். 15க்கும் மேற்பட்ட சின்னத்திரை தொடர்களிலே வசனகர்த்தாவாக பணியாற்றிய பா. ராகவன் 2 திரைப்படங்களுக்கும் வசனம் எழுதியிருக்கிறார். ஒரு எழுத்தாளராகவும் சின்னத்திரை வசனகர்த்தாவாகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எழுத்தாளர் பா. ராகவன். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். உங்களை எழுத்துத்துறைக்கு கூட்டி கொண்டு வந்ததுன்னா யாரை சொல்லலாம்? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம், ஃபைனல் எக்ஸாம்லன்னு முடிவு பண்ணுவோம். ஃபெயில் ஆகிட்டா துறவி ஆறுதா ரவுடி ஆறுதா, இந்த 2 க்வெஸ்சன் தான் அவனுக்கு இருந்தது. துறவி ஆகிட்டா பையனுக்கு ஞானத்தில், ஞான மார்க்கத்தில் ஆர்வம் வந்துருச்சு, அதனால தான் படிக்கலை அப்படின்னு வீட்டில் அப்பா திட்டமாட்டார். ஆரம்ப காலத்தில் நீங்கள் யாருடைய புத்தகங்களை எல்லாம் விரும்பி படிப்பீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் சாண்டில்யனுடைய விஜய மகாதேவி உட்காந்து படிப்பேன் குமுத்தத்தில். இன்னொரு வீடாக இருந்தால் தொடப்பகட்டையை தூக்கிட்டு வருவாங்க. கல்கி பத்திரிகையில் பணியாற்றிய அனுபவங்களை சொல்லுங்கள். ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அகந்தை அழிந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன மாதிரி திமிர் பிடிச்சோன்னா நீங்கள் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. நான் எழுத ஆரம்பித்த உடனே ஏன் இன்னும் நோபல் அனௌன்ஸ் பண்ணலான்னு நினச்சாங்க. உங்களுக்குள்ள ஒரு எழுத்தாளர் இருக்கிறத கல்கி ராஜேந்திரன் எப்படி கண்டுபிடிச்சார்? ரொம்ப சின்ன வயசில் கல்கிக்கு போயிட்டாங்க. ராஜேந்திரன் என்ன பண்ணுவார், புதன்கிழமை புதன்கிழமை தலையங்க எழுதுவார். தலையங்க எழுதிட்டு சாயங்காலம் ஆஃபீஸ்க்கு வருவார். தலையங்கத்தை எழுதிட்டு வந்து, சார் இந்தாங்க சார் படித்து பாருங்கள், ஏதாவது மாற்றணும்னா மாற்றிங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நாவலாசிரியர்கள் யார்? எல்லாரையும் போல ராஜேஷ்குமார், பிரபாகர், சுபா இப்படி தான் ஆரம்பித்தேன். பட்டு ஒரு கட்டத்தில் தன்னுடைய தந்தையான கல்கியை பற்றி ராஜேந்திரன் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? எப்போவாவது பேசுகிறார். மகத்தான மனிதர் சார். கல்கி வந்து சரித்திரக்கதை எழுதி புகழ் பெற்றார். அது விட எனக்கு வந்து இவர் செய்த சாதனைகள் தான் பெருசுன்னு நான் நினைப்பேன். நீங்கள் சந்தித்த முதல் பிரபலமான எழுத்தாளர்னா அது லாசா ராமாமிர்தம் தான் இல்லையா? லாசாரா வந்து எனக்கு அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அன்யூனிஃபார்மில் இருந்த ரிஷி மாதிரி தான் தெரிஞ்சார். வேட்டி கட்டிக்கிட்டு ஈஸ்ட் சேரில் அப்படி சாஞ்சிட்டு வீட்டில் அப்படி. பட் அவர் பார்க்குற பார்வை வந்து பயங்கரமாக இருக்கும். உங்களை ஒரு எழுத்தாளர் ஆக்கியதில் அசோகமித்திரனுடைய பங்கு எத்தகையது? ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து அவரை படிக்க ஆரம்பித்த போது தான் வந்து. பட் சிவகுமார் என்ன சொன்னார்னா, நீ அவரை முழுக்க படித்து முடித்து புரிஞ்சுக்கும் போது நம்மளாம் ஏண்டா எழுதணும்னு தோணிடும், ஜாகிரதை அப்படின்னார். எந்த காலகட்டத்தில் நாம்ளும் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க? ரொம்ப நாள் முடி எனக்கு அந்த ஆசை இருந்தது, ஆனால் நடைமுறை சாத்தியம் இல்லை. ஒன் ஃபைன் டே நீங்கள் முதல் முதலாக பணியாற்றிய பத்திரிகைன்னா அது அமுத சுரபி தான் இல்லையா? ஒரு வருஷம் அமுத சுரபி, அதுதான் என்னுடைய தொடக்கம். அதுக்கப்புறம் கல்கி பத்திரிகையில் பணியாற்றி விட்டு குமுதம் பத்திரிகையில் பணியாற்றிய போது எப்படி இருந்தது? குமுதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளனா நிறைய கட்டுரைகள் கல்கியில் நான் எழுதியிருக்கேன், நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் எழுதியிருக்கேன். சர்வதேச அரசியல் சார்ந்த கவனமும் அக்கறையும் கூடுவதற்கு குமுதம் காரணமாக இருந்தது. அப்போ வந்து குமுதம் பத்திரிகையில் பணியாற்றியது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கி? விகடனில் ராவ் அவர் வந்து குமுதம் ஆசிரியராக வந்திருந்தார். அப்போ அந்த ஆப்கானிஸ்தானில் வந்து போர் வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதை கவனிங்க அப்படின்னு சொன்னார். அப்போலேருந்து ஆரம்பித்து அந்த வார் ஆரம்பிக்கிற வரைக்குமான காலகட்டத்தை வாரம் வாரம் நான் எழுதிட்டுருந்தேன். ஸோ ஆப்கானிஸ்தானில் நடக்கிற வாரை பற்றி நான் ஒரு 10 வாரத்துக்கு எழுதின போது, ஒரு பத்திரிகை எடிட் பண்ணுறதுக்கும் ஒரு புத்தகத்தை எடிட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? முன்னாடி பதிப்பாளர்லாம் கிடையாது, புக் எடிட்டிங் பண்ணதும் இல்லை. மேகசின் எடிட்டிங் தெரியும் எனக்கு, புக் எடிட்டிங்கிறது அது வேற ஆர்ட். அது சில எடிட்டர்ஸோட பேசினேன், அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன், என்ன தயார் பண்ணிக்கிட்டேன். பட் பா. ராகவனை
சின்னத்திரைக்கு அழைத்து கொண்டு வந்தது யார்? நரசிம்மன் ஒரு நண்பர் ஒருத்தர், எனக்கு மாதுரின்ற பேரில் நகைச்சுவை கட்டுரை எல்லாம் எழுதிட்டு இருந்தார் கல்கியில். அவர் தான் ஒரு நாள் வந்து நம்ம ஒரு சீரியல் எடுக்கலாம், எனக்கு எழுதுறீங்களா வரீங்களான்னு கேட்டார். ஒரு சீரியல் எடுக்கலாமா, நான் எடுக்கிறேன், நீங்கள் எழுதுறீங்களான்னு கேட்டபோது பக்குன்னு ஆயிடுச்சுங்க. அவ்வளோ பிரியாளா இவர், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்போ தான் கேட்டேன். சின்னத்திரையில் ராதியாவோட மட்டும் தொடர்ந்து 7 வருஷம் பணியாற்றுறீங்களா? பரம சுதந்திரம் உண்டு ரேடனில் எனக்கு, சந்தோஷமாக ஆயிடுறேன். 7 வருஷத்தில் எந்த சின்னத்திரையில் நீங்கள் பெற்ற அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் ஒரு பூனையின் கதை எழுதினீங்களா? பூனை கதை எப்படி எழுதுவோன்னா, காலையில் 9 மணிக்கு எழுத உட்கார்ற சீரியல் ஒர்க்கை வந்து 7 மணிக்குன்னு மாற்றிக்கிட்டேன். 7:00 to 2:00 சீரியல் எழுதிட்டு மத்தியானம் தூக்கத்தை கட் பண்ணிவிட்டு 2:00 பூனை கதை எழுதுவேன். அதனால் நான் என்ன பண்ணுவோம், பாதியை 2 மணி வரைக்கும் எழுதிட்டு மிச்சத்தை நைட்டு 10 மணிக்கு அப்புறம் வச்சுப்பேன். 2 to 10 நாவல் எழுதுவேன். அந்த டயத்தில் ஆதிகாவே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். நாவலாசிரியராக இருப்பதற்கும் சின்னத்திரை வசனகர்த்தாவாக இருப்பதற்கும் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? என்ன ஆயிடுதுன்னா சார், ஒரு கட்டத்தில் முழுக்க நான் சொன்ன மாதிரி நான் மிகையாகவே சொல்லலை, இது உண்மை. இது எந்திரமயமாயிடுறீங்க நீங்கள். சீரியல் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து எந்திரத்தனமான தொழில் தான். அது ஒரு டயலாக் நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னால் எனக்கு சிரிப்பு வரும், நல்லாலாம் இருக்காது. 2 திரைப்படங்களுக்கும் நீங்கள் வசனம் எழுதியிருக்கீங்க, அதற்கு பின்னால் தொடர்ந்து ஏன் திரைப்படங்களில் நீங்கள் பணியாற்றலை? அது நட்புக்காக பண்ணது, அது ரெண்டுமே கரண்ட் படம். எதனாலேயோ என்னால் வந்து அந்த மிஷினுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆக முடியல. இன்னொன்று, சினிமாவில் ஒரு ரைட்டர்னுடைய இடம் அப்படிங்கிறது வந்து, நீங்கள் சின்னத்திரையில் பணியாற்றிய போது உங்களுடைய வசனங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அப்படிப்பட்ட நீங்கள் இப்போயே அதுலேருந்து விலகி இருக்கீங்க. போதும்னு தோணிடுச்சு சார், எனக்கு வந்து டயர்டாயிட்டேன். 2வது, காலமாற்றம் சில சமயம் உங்களுக்கு நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும். டிவி இண்டஸ்ட்ரியினுடைய நடைமுறை மாற ஆரம்பிச்சுது. எழுத்தை மட்டும் வாழ்க்கையாக கொண்டு ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழல் இப்போ இருக்கா? முடியும் சார். ஃப்ரெண்டு எல்லாம் என் சொக்கன்னு ஒரு ரைட்டர் இருக்கான் இல்லையா, ஆமாம், இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி இது மாதிரி முழு நேரம் எழுத்துக்கு வரேன். உங்களுடைய எழுத்து பணிக்கு உங்களுடைய குடும்பத்தினர் எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்க? என் ஒய்ஃப் எப்படி அடாப்ட் ஆனாலும் எனக்கு தெரியல நிஜமா. அது ரேர் ஜென்மம், அது இப்படியோ சகிச்சுட்டா என்ன. பட் என் பொண்ணு விஷயத்தில் நான் கான்ஷியஸாக உன்னை கவனிச்சுட்டுருக்கேன். அவள் வந்து பிறந்ததுலேருந்தே உங்கள் எழுத்துக்களை உங்கள் மனைவி உங்கள் மகள்லாம் விமர்சிப்பாங்களா? நிறையா. என் ஒய்ஃப் வந்து ரொம்ப கொடூரமான விமர்சகர். அப்படியாமா? ரொம்ப. அதனாலேயே நான் பயந்து பயந்து தான் கொடுப்பேன் அவளுக்கு. அவளுடைய ரசனை